மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஒரு யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபை வாரத்தின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து கர்த்தர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, வேதத்தை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், வேத ஆராய்ச்சி ஏன் அவசியம், தனிப்பட்ட வகையில குடும்பமாக சபையாக அல்லது குழுவாக கூடி நாம் ஏன் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபை வாரத்தின் பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சிஸ்டின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து வசனங்களை படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் ஊக்கப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பக்திமான், கடவுளை நம்புகிற ஒரு நபர், கடவுள் ஏன் தன்னை படைத்தார் என்றும், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றும், அவர் படைத்த என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற தகவல்களை தெரிந்து கொள்ள, விவரங்களை அறிந்து கொள்ள எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இது ஏன் அந்த ஆர்வம் நமக்கு இருக்குது அப்படின்னா, நம்மை படைத்தவர் நம்மை எதற்காக படைத்தார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், நம்மை படைத்ததின் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இயற்கை உணர்வோடு சிந்தையோடு நம்மை படைத்திருக்கிறார். நான் பொதுவாக இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு பிறந்த குழந்தைகிட்ட போய் ஒரு தாய், நீ பால் குடிச்சாதான் நீ சத்தோட இருப்ப அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது பிறந்த உடனேயே தாய் பால் கொடுக்கும் பொழுது அது குடிக்க ஆரம்பித்து விடும். அப்படின்னா என்னன்னா, இயற்கையிலேயே அதற்கு அறிவு உணர்வு இருக்கிறது, நான் தாயினிடத்தில் பால் குடிக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி அதற்கு இயற்கையிலேயே அந்த உணர்வு இருக்கிறதோ, அதை போல நம்மை படைத்த தேவன் ஆத்துமாவுக்கு இயற்கையிலேயே ஒரு உணர்வை, ஒரு அறிவை, ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், நான் யார் என்றும், நான் எதற்காக இங்கு இருக்கிறேன் என்றும், நான் எங்கிருந்து வந்தவன் என்றும், நான் எங்கு போக வேண்டிய ஒரு நபர் என்ற இந்த சிந்தனையை நமக்குள்ளே வைத்துதான் படைத்திருக்கிறார். இது மழுங்கடிக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, அல்லது இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உண்மை. ஆனபடியினாலே தேவன் மனிதனிடத்திலே தொடர்பு கொள்ள, மனிதனுக்கு தேவையான செய்திகள் அடங்கிய ஒரு நூலை, ஒரு ஏட்டை கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் பைபிள். அந்த பைபிள் மனிதனுக்கு அவசியமான தகவல் அடங்கிய ஒரு புத்தகம், வாழ்க்கை கையேட்டு புத்தகம், வாழ்க்கை வழிகாட்டி நூல். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆலோசனை பெறுவதற்கு, அறிவுரை பெறுவதற்கு, நம் தவறுகளை அடையாளம் காண்பதற்கு, நாம் சீராக்கப்படுவதற்கு, சிறப்பாக்கப்படுவதற்கு, நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் மனிதனிடத்திலே தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இந்த பைபிள். இந்த பைபிளை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு தொடர் பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேத ஆராய்ச்சி ஏன் தேவை என்றும், இந்த வேத ஆராய்ச்சிக்கான பிராக்டிக்கல் ரீசன், நடைமுறை காரியங்களை பற்றி இன்றைக்கு தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. கடந்த முறை பார்த்ததை ஒரு சிறிய அடையாளப்படுத்தி விடுகிறேன். சரியாக பகுத்து படிக்க வேதாராய்ச்சி அவசியமானதாய் இருக்கிறது. எது கலப்படமற்ற தூய பேருண்மை சத்தியம் என்று அறிவதற்கு வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது. பரம கடவுளின் ஒழுக்க நெறி சட்டங்கள் எனக்கானவைகள் என்ன என்று தெரிவதற்கு வேத படிப்பு, வேத ஆராய்ச்சி அவசியமானதாய் இருக்கிறது. வேதம் வாசிக்கிறது வேற, வேதம் ஆராய்ச்சி செய்வது வேற. இதை மனதிலே வைத்துக் கொள்வோம். எனக்கென்று ஒரு நெறி உள்ளது,
அதன்படி நாம் வாழாதிருக்க கூடாது என்பதற்காக வேதம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமது உறுதிப்பாட்டிலே நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக வேதம் வெளிப்படுத்தப்பட்டது என்று கடந்த பாடத்திலே பார்த்தோம். இன்று வேத ஆராய்ச்சி அது தேவை. இதற்கான நடைமுறை காரியங்களை நாம் பார்க்க போவது என்னவென்றால், நாம் ஏமாற்றப்படாமல் இருக்க, வஞ்சிக்கப்படாமல் இருக்க, மோசம் போக்கப்படாமல் இருக்க, ஆவிக்குரிய ஆத்மீக வாழ்க்கையிலே நாம் பத்திரமா இருக்கணும்னா வேத ஆராய்ச்சி அவசியமானது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 2 தெசலோனிக்கேயர் 2:10-12 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் பாவ மீட்பு பெற பரிசுத்த உண்மையின் மீது சத்தியத்தின் மீது அன்பு கொள்ளாமல் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்படி நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆனபடியினாலே ஏமாற்றப்படாமல் இருக்க, நான் கற்றுக்கொண்டது எனக்கு சரியான விதத்துல சத்தியத்தை தான் கத்துக்கிட்டேன்றதை உறுதி செய்ய வேத ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கிறது. எபேசியருடைய புஸ்தகம் 4:11-16 குறித்துக் கொள்ளுங்கள். நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல். தயவு செய்து அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க, இதை குறித்துக் கொள்ளுங்க. மனுஷன் பலவிதமான போதனைகளினாலே அடிபட ஏது உண்டு. ஆனபடியினாலே இந்த தீமை நிறைந்த உலகத்திலே தேவனுக்கு விரோதமான விதத்திலே வழிநடத்தப்பட ஏது உண்டு. ஆனபடியினாலே நாம் வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குடும்பமாக திருச்சபையாக கூடி வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்னொரு மொழியாக்கத்தில் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய மகனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக முழு தகுதியுடையவர்கள் ஆகும் வரைக்கும் வேத ஆராய்ச்சி நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அதை மறந்து போய்விட வேண்டாம். வேத ஆராய்ச்சி ஏன் தேவை? தனிப்பட்ட குடும்ப வேத ஆராய்ச்சி ஏன் தேவை அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படி நற்செய்தி சேவை செய்ய பக்தி விருத்தி அடைவதற்கு, கடவுள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை விருத்தி அடைவதற்கு வேத ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மனிதர்களுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமான போதனைகள் பல விதத்திலே இருக்கிறபடியினாலே, நம்ம வசன வாசிக்க கேட்டோம் அல்லவா, காற்றிலே அலைக்கழிக்கப்படுகிற அலையை போல நம் நிலைமை போய்விடாதபடி இருக்க வேத ஆராய்ச்சி அவசியமானதா இருக்கிறது. ஒரு காலத்துல நாம இப்படி பேசுவோம், ஞாபகம் இருக்கா? இவர் சொல்றாரு அது சரியா இருக்கு, இவர் சொல்றாரு அது சரியா இருக்கு, அவங்க சொல்றாங்க அது சரியா இருக்கு, எதை தான் நான் பின்பற்றுறது அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்றேன், அவரைய விதைச்சா அவரை தான் முளைக்கும், துவரைய விதைச்சா துவரை தான் முளைக்கும், வேத வசனத்தை விதைச்சா கிறிஸ்துவின் உபதேசத்தை விதைச்சா கிறிஸ்துவின் உபதேசம்தான் முளைக்கும். அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அது சரியா இருக்கு நம்ம மனசுல நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நாம உட்கார்ந்து இன்ன வசனத்தை சரியாக ஆராய்ச்சி செய்யவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரமாக உடலாக இருக்கிறது. அதற்கு உதவி செய்யத்தக்கதாக சகல அணுக்களினாலும் இசைவாக கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அங்கத்தினரும் வளர வேண்டிய அவசியமாய் இருக்கிறபடியால் அந்தந்த அவயவம் அது அது தனித்தனியாக தன்னுடைய வேலைகளை என்ன செய்யணும்ன்றத அது செயல்படுத்த அதை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஏன் வேத ஆராய்ச்சி அவசியம் அப்படின்னு பார்த்தா, தனக்கு பக்தி விருத்தி உண்டாக, அது அன்பினாலே பக்தி விருத்தி உண்டாக, தன் தன் அளவுக்கு தக்க வேலை செய்யத்தக்கதாக. வாட்சில 2 முள் சக்கரம் இருக்கும், அது அது அளவுக்கு ஒன்னா இருந்தாதான் அது சரியாக சுத்தும். சைக்கிள்ல வண்டியில இல்ல கார்ல 4 சக்கரம் இருக்கிறது அல்லது 2 சக்கரம் இருக்கிறது,
அது அது சரியான வேகத்தில் ஒன்றோடொன்று இசைந்தாதான் கார் போகும், இல்ல ரெண்டு சக்கர வாகனம் போகும். இல்லாட்டி ஒவ்வொன்றும் ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்பீடும் ஏதோ ஒரு வேகம் குறைவும் மாறி போச்சுன்னா அதனுடைய வீலு வேகமா போகும், வீலு குறைவா போகும், அது வேற. ஆனா இப்ப சேர்ந்து இருக்குது, அது சரியா செயல்படாட்டி அந்த வாகனம் இருக்கு இல்லையா அதற்கு தீமை ஏற்பட்டு விடும். ஆளாளுக்கு புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்புங்க, எல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா சேர்ந்து நடக்கும்படியாக அது உருவாக்கப்பட்ட நோக்கம் வீணாகி போய்விடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆனபடியினாலே வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான காரியம், வேத ஆராய்ச்சியே அவசியம் அப்படின்னா பரம கடவுளுக்கு எதிராக விரோதமாக அவரால் படைக்கப்பட்ட நாம பாவம் செய்யாதிருக்க நாம் வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவம் என்பது குறிக்கோளை தவற விடுவது அல்லது குறிக்கோளை மீறி நடப்பது. ஒன்றியோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வேத ஆராய்ச்சியே அவசியம். மீறுவது, கோட்டை மீறுவது அல்லது கோட்டிற்கு கீழே இருப்பது, அப்படின்னா சரியாக அந்த கோட்டை இலக்கை அடைய முடியாமல் நம்மை வழிநடத்திவிடும் பாவம். ஆனபடியினாலே வேத ஆராய்ச்சி அவசியமாயிருக்கிறது. உபாகமம் 6:1-9, 11:18-21 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. எபேசியர் 6:4 கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இவ்வளவுதான், பைபிளை ஏன் ஆராய்ச்சி பண்ணணும், கர்த்தருக்கேற்ற போதனையும் வேணும் நமக்கு, சிக்ஷையும் வேணும். அதுக்காக வேத ஆராய்ச்சி நமக்கு அவசியமானதா இருக்கிறது. பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, சாகும் வரைக்கும் அந்த பிள்ளை அதை விடாதிருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேத ஆராய்ச்சி ஏன் அவசியமானது என்றால் போதனையை பெற்றுக் கொள்வதற்காக வேத ஆராய்ச்சி அவசியமானதா இருக்கிறது. 2 Timothy 3:16 குறித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக மனசாட்சியுடன் நடக்க வேத ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கிறது. பாரம்பரிய கட்டுகளிலிருந்து ஒரு கிறிஸ்தவன் வெளியே வர அல்லது அதனாலே எழுப்புண்டு போகாதிருக்க வேத ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கிறது என்று Mark 7:6-9 இயேசு சொல்லி இருக்கிறார். ஆம், வேத ஆராய்ச்சி அவசியமானது. அதை கற்றுக்கொண்டு அதிலே வளர்ந்து பெறுக உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, வேத ஆராய்ச்சி தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாக சபை கூடி வந்து பைபிள் ஸ்டடி எங்களுக்கு அவசியமா இருக்குது. நாட் ரீடிங், பைபிளை வாசிப்பது வேறு, ஆனால் பைபிளை ஆராய்ச்சி செய்வது கற்றுக்கொள்வது அவசியமானதா இருக்கிறது. அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க, அதை நாங்கள் ரொம்ப முக்கியமானதாய் நடக்க இன்று எங்களோட பேசி நீர் அந்த ஆவலையும் தீர்மானத்தை எங்களுக்குள்ளே உண்டாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட சீரிந்து உங்களுக்கான கேள்விதான், ஒன்றியவன் 3:4 நாம் ஏன் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? கேள்வியாக சொல்கிறேன், ஒன்றியவன் 3:4 நாம் ஏன் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? இக்கேள்விக்கான முதல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் அந்த வேதத்தை ஆராய்வதனால் வரக்கூடிய எல்லாவித ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் நமக்கு தந்தல்வாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும்
மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.